ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், நான் தான் உங்கள் நிஷா. தேர்ஸ்டே 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021ல் சென்னையில் பேய் மழை பெஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ அந்த பேய் மழைக்கான காரணம் என்ன, அண்ட் அது கூடவே க்ளவுட் பர்ஸ்ட், வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் போன்ற வார்த்தைகளும் அடிபடுது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னையில் வந்து டிசம்பர் மாதம், அதாவது 3 நாளைக்கு முன்னாடி வந்து 20 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அண்ட் இது சும்மா 1 மணி நேரம் பெஞ்ச மழைலாம் இல்லை, 5 மணி நேரம் விடாமல் கனமழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மழையின் காரணமாக வந்து 3 பேர் இறந்தும் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் நிறைய இடங்களில் வந்து தண்ணியும் தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பேய் மழைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை வந்ததுக்கான அறிகுறியே நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து இப்படி ஒரு மழை வரப்போகிறதா நமக்கு சொல்லவே இல்லை. அவங்க என்ன அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதியிலேருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. 30ஆம் தேதி மழை பெய்ய போகுது அப்படிங்கிற பற்றியான ஒரு நியூஸும் நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லணும்னா, அப்படி ஒரு மழை வரப்போகிறதே மீட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆய்வு மையத்துக்கே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பேய் மழைக்கான காரணம் வந்து வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த மழைக்கான காரணம் வந்து க்ளவுட் பர்ஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ க்ளவுட் பர்ஸ்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து வெளியே வர அந்த வெப்பமும் குளிர் காற்றும் வந்து சேரும்போது ஒரு மேகங்கள் மூலியமாக அது வந்து ட்ராவல் ஆகும். அதாவது மேகங்களுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அந்த காற்றானது வந்து மேகங்கள் மூலியமாக ட்ராவல் ஆகும் போது, ஸோ அப்படி ஆகும்போது ஒரு டென்ஸான ஒரு பெரிய க்ளவுடு வந்து பெரிய மலை மேகம் வந்து ஃபார்ம் ஆயிரும். அண்ட் அந்த இடத்துல மழை வந்து கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, கொட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி ட்ராவல் ஆகிற அந்த காற்றோட வேகம் வந்து குறைஞ்சி போய் ஒரே இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த நேரத்தில் நிலத்துலேருந்து கடலுக்கு ட்ராவல் ஆகிற அந்த காற்று வந்து இந்த தேங்கி நிற்கிற இந்த காற்றோட வந்து சேர்ந்து இணைஞ்சி அந்த இடத்துல மழையை உருவாக்குறது தான் வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் வந்து அதோட வேகத்தை குறைச்சிக்கிட்டு வெலாசிட்டி, அதோட வேகம், இது எல்லாமே குறைஞ்சி போய் ஒரே இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்குது. அண்ட் அது அக்குமுலேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மலை உருவாகுது, பெரிய மலை மேகம் உருவாகி அங்கேருந்து நிறைய மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ். அண்ட் அதுதான் நம்ம கேஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நம்ம சென்னையில் மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, போன வருஷம் நவம்பர் மாதம் தூத்துக்குடியிலையும் நடந்திருக்கு. அண்ட் தூத்துக்குடியில் 30 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது போக ஜூலை மாதம் வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அந்த இடங்கள்லேயும் வந்து இந்த ஒரு மழை வந்து காணப்பட்டுச்சு. அண்ட் இதே மாதிரி அங்கே வந்து மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் இது காரணமாக நிறைய ஃப்ளட்டும் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இவ்வளோ விஷயங்கள் வருது, நம்மளுக்கே தெரியாமல் மழை பெய்யுது, ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல, நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி போன வருஷமே வந்து சயின்டிஸ்ட் வந்து நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வந்து நம்மளை ரொம்பவே பாதிச்சிட்ருக்கு. இன்னும் சொல்லணும்னா, டிசம்பர் வந்து வின்டர் சீசன், பட் இப்போ ரெய்னி சீசன் மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாமே காரணம் குளோபல் வார்மிங் ப்ளஸ் கிளைமேட் சேஞ்ச், நம்மளுடைய என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ், பொல்யூஷன், இதெல்லாமே தான் வந்து காரணமாக இருக்குது. நம்ம இன்னமுமே கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து தடுக்க முடியும். இல்லாட்டி நம்மளை காப்பாற்றுறதே நம்ம கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இந்த குளோபல் வார்மிங்க்கும் நாஸ்ட்ராடமஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இவர் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? 2022ல் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரா? இந்த சென்னை கேஸுக்கும் நாஸ்ட்ராடமஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை பாய்.